2015 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பொது தேர்தலில் 100ல 3 உறுப்பினர்கள் தமிழ் போக்கு கூட்டணிக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சு. திரு திகாம்பரம் அவர்கள், ரெண்டாவது நான், அதே போல திலகராஜ், 3 பேரும் வந்திருக்கிறோம். வந்த பிறகு நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு வரோம். இப்ப தோட்ட கட்டமைப்பு, அதாவது தோட்ட புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அமைச்சு மூலமாக நிறைய வீடு கட்டிட்டு வராங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் நம்மளுக்கு சொந்தமான காணி கிடையாது, வீடு தாரையும் தாரையினாங்க, இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. திரு திகாம்பரம் வந்த பிறகுதான் புதுசா அந்த காணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. 7-5 காணி சொந்தமா உரிமையோட உப்போட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. அதே போல 10 லட்சம் ரூபா பெறுமதியான வீடுகள் இப்ப கிடைச்சிக்கிட்டு வருது. ஆகவே இதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு நமக்கு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தில் தான் கிடைச்சிது. அதே போல இன்னைக்கு இந்த பாத அபிவிருத்தி செய்யறதுக்கு இதெல்லாம் இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கின்ற ஒரு வாய்ப்பாகும். அது இல்லாம உங்களுக்கு தெரியும், பாடசாலைகள் அபிவிருத்தி செய்வதில் இப்ப நான் ராஜாங்க அமைச்சராக இருக்கிறதுல நிறைய செஞ்சுக்கிட்டு வரோம். என்ன உங்களுக்கு கொடுக்கணும், அது இந்த வருஷத்துல நான் கொடுக்க சொல்லியிருக்கோம். அதே போல டாக்டர் 20 பேர் கேட்டாங்க, 14 பேர் கொடுத்துருக்கோம், இன்னும் 6 பேர் டாக்டர் கொடுக்கணும். அது இல்லாம ஐசியூ ஒன்று ஆரம்பிக்க சொல்லியிருக்கோம். இப்ப அவசரத்துக்கு ஐசியூக்கு, ஐசியூ இல்லைன்னா உங்களுக்கு கொண்டு போகணும் நாவலப்பட்டிக்கு, இல்லைன்னா 100லைக்கு, இல்லைன்னா கண்டிக்கு ஐசியூ இங்கேயே ஆரம்பிக்க சொல்லியிருக்கோம். ஐசியூக்கு நான் தனிப்பட்ட முறையில காசு வாங்கி கொடுத்துருக்கேன். இங்கே ஆரம்பிக்கிறது நீங்க வேணா டாக்டர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, எம்எஸ் கிட்ட கேட்டு பாருங்க. அதுக்கடுத்தாப்புல இப்ப நர்சஸ் வராங்க, அவங்களுக்கு காணி வேணும் வீடு கட்டுறதுக்கு, அதாவது அவங்க தங்குறதுக்கு காணி வேணும், இல்லைன்னா இருக்க மாட்டாங்க யாரும். அதுக்கு நாங்க தோட்டத்துல காணி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்களும் உதவி செய்யணும். இந்த பக்கத்துல இங்க இருக்கிற தலைவர்மார் எல்லாம் சேர்ந்து ஒரு பேசி வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்களும் பேசுவோம், நீங்களும் பேசி இந்த காணியெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்யணும். இப்ப 25 மில்லியன் காசு வந்து சும்மா இருக்குது காணி இல்லாதனால. இப்ப அந்த காணியை வாங்கி கொடுக்கறதுக்கான அடுத்த ஏற்பாடுகளை நம்ம செய்யணும். ஆகவே இந்த மாதிரியான நிறைய வேலைகளை இப்ப நம்ம செய்து வரோம். தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தோட, ரணில் விக்ரமசிங்க பிரதம மந்திரியோட சேர்ந்து நிறைய வேலைகள் செஞ்சுட்டு வரோம். ஆகவே இதை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா இந்த பிரதேச சபை நம்ம கையில வரணும். பிரதேச சபை நம்ம கையில இருந்தாதான் இந்த வேலைகளை நாங்க செய்ய முடியும், இல்லைன்னா நமக்கு செய்ய முடியாது. ஏன்னா இன்னொரு பிரதேச சபை தலைவர்கிட்ட போய் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது, நமக்கு வேணுங்கிற வேலைகளை செஞ்சுக்கிற முடியாது. ஆகவே இந்த பிரதேச சபை, இந்த தலைவர், இந்த ஆட்சி உட்பட அதிகமான மெம்பர் நமக்கு வந்தாதான் நம்முடைய வேலைகளை நம்ம செய்ய முடியும்.